ஆக்சுவலாக படத்துக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தோடைய தான் வந்தோம். ஏன்னா போன வாரம் கேரளா ஸ்டோரி பார்த்தோம், ரொம்ப பங்கமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரிலீஜியஸ் ஏற்றடை உருவாக்கணும்னே எடுத்த படம் அது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னடா ஆஹா திருப்பியும் முஸ்லீம்ஸை வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி படம் இது கிடையாது. இது உண்மையாலே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எந்த ரிலீஜியஸ்க்கோ எந்த கம்யூனிட்டிக்கோ அகேன்ஸ்டாக எடுக்கப்பட்ட படம் இது கிடையாது. இன்னொன்று மெயினாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பெண்களும் ஐடி கம்பெனிஸ், பிபிஓ, கால் சென்டர்ஸ்னு அந்த மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ், என்ன எமோஷ்னலாக டென்ஷன் ஆகிறாங்க, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் இதில் ஹஸ்பண்ட்ஸ் ரோலையும் காட்டியிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு என்னென்னா, ஒரு வேலைக்கு போயிட்டு வர பெண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்ட் என்ன மாதிரி மாரல் சப்போர்ட் தரணும் அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராகவே காட்டியிருக்காங்க. ஜித்தன் ரமேஷ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சைலண்ட் ஹஸ்பண்ட் ரோல், ஒரு ஒய்ஃபுக்கு வந்து எமோஷ்னல் சப்போர்ட் தர ஒரு ரோலாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் சும்மா மனுஷன் வந்து மிரட்டி இருக்காருங்க. உண்மையிலே லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் அவர் மூஞ்சை காட்டுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸும் அவரோட பேக் ஹெட் ஒண்டி தான் காட்டுவாங்க. மனுஷன் ஸ்டார்டிங் சீன்லேருந்தே எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு மிரட்டியிருக்காரு. அவர் வாய்ஸே போதும், அவர் நடிப்பே தேவையில்லை, வாய்ஸ்லேயே நான் மிரட்ட வேண்டாம்னு மிரட்டியிருக்காரு. ஒரு அவர் வந்து சாஃப்ட் கேரக்டர்லேருந்து ஒரு ரஃப் கேரக்டராக மாறுற ரோல் ஒன்று இருக்குது. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. உண்மையிலே மூவி இஸ் ரியலி குட். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் அ ஃபேமிலி. ஏன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, குட்டினி எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். இந்த ப்ளூ ஷர்ட் மாறலாம் பார்க்கவே மாட்டேன் அவருக்கெல்லாம். நான் ரிவ்யூ பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ரிவ்யூ பார்ப்பேனே தவிர படம் பார்க்கறது முன்னாடி ரிவ்யூ பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா நான் கால் சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ டேரக்டர் வந்து அதுலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். எப்படி வந்து மாக்கால்லேருந்து ட்ரைனிங் செஷன்லேருந்து ஒரு சேல் பண்ணனா கை தட்டுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ளோரில் இன்சென்டிவ் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு படத்தோட. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பெண் வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனை எப்படி தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க, அவங்க வீட்டில் சொல்லணும், அப்போ தான் ப்ராப்ளமே சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. டேரக்டர் முன்னாடி சொல்லியிருப்பார், படம் எடுத்துக்கு முன்னாடியே, நான் வந்து ராயப்பேட்டை ட்ரிப்ளிகேட்டில் தான் நான் வளர்ந்தவன், எனக்கு முஸ்லீம் கூட இருந்து தான் பழக்கம், அதனால் வந்து நான் எதுவுமே தவறாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதேமாரி சொன்னதை செஞ்சுருக்காரு. எந்த விதமான ஒரு தவறான விஷயத்தையும் இல்லை முஸ்லீம் மதத்தையும் வந்து சொல்லவே இல்லை. ஒரு பெண் ஒரு நார்மல் ஃபேமிலி வந்து முஸ்லீம் மதத்தை வந்து இதில் பெருமையாக காட்டியிருக்காங்க, பாராட்டி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கே நல்லா தெரியும், முஸ்லீம் பெண்களை வந்து மோஸ்ட்லி வெளியில் அனுப்ப மாட்டாங்க, வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க. இதில் வந்து முஸ்லீம் பெண் வேலைக்கும் போகிறாங்க, அதுக்கு அந்த ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணுறாரு, ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் உண்மையிலே முஸ்லீம் ஃபேமிலிஸும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இப்போ வளர்ந்து வர காலகட்டத்திற்கு எல்லாருமே வேலைக்கு போய் தான் ஆகணும், அவங்களும் பார்க்க வேண்டிய படம். இல்லை இதில் என்ன நான் உணர்வு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், பார்க்கக்கூடாத படம் கேரளா ஸ்டோரி, பார்க்க வேண்டிய படம் ஃபரானா. சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா? டேரக்டரு ஆக்ட்ஸ் ஆஃப் கரெக்டாக என்ன கொடுக்கணுமோ, என்னென்ன ரோலுக்கு யார் ஐஸ்வர்யா சொல்கிற மாதிரி அவங்க என்ன கேரக்டரில் வந்து கொடுத்தாலும் கரெக்டாக சூஸ் பண்ணி நடிக்கிறதுலாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஜித்தன் ரமேஷ் வந்து ஜித்தனில் நடித்தார், அதோட காணோம் இப்போ தான் நடிச்சிருக்காரு, அதில் ரொம்ப சந்தோஷம். நானே கொஞ்சம் நேரம் பார்க்குறேன், யாரா இந்த தாடி வச்ச மனுஷன் திடீர்னு வந்து இவர் வந்து ஜித்தன் ரமேஷை பார்த்துட்டு அவங்க அப்பா போலகுது அப்படின்னு தாப்பில். அவர் வந்து ஜித்தன் ரமேஷ் வந்து பழைய படங்கள்லாம் ஒரு கெத்தாக இந்த படத்தில் ரொம்ப ஒரு அதான் சொல்லுவேன், ஒரு இவருக்கு அவருக்கு வந்து இதில் பெரிய ரோல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, அவருக்கு வந்து எப்படி ஒரு மாரல் சப்போர்ட் தரணும். ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு கிடைச்சாலே போதும், உண்மையிலே ஒய்ஃபால் வந்து எல்லா பிரச்சனையிலையும் அவங்களாலே சார்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா மாரல் சப்போர்ட் தானே தேவை. இதில் ஒரு டைலாக் வரும், ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லுவாங்க, பொம்பளைங்களை சந்தேகப்படுறதை விட்டுட்டு குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும், எப்படி பாதுகாக்கணும்னு நினைங்கன்னு. உண்மையிலே அதெல்லாம் வந்து சந்தேகப்படுற புருஷனுக்கு வந்து ஒரு செருப்படி ரிப்ளை தான். அந்த மாதிரி இருந்தாலே போதும், எல்லா ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ எல்லாரும்.